ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி டேட் வந்து, அதாவது இந்த ஒரு மந்த்தே முடிய போகுது, ஜூலை மந்த்தே முடிய போகுது. இன்னுமே லெவல்த் ரிசல்ட்டை பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி இப்போ இந்த டேட்டில் வருதுன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வரல. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. அதாவது இந்த மந்த்துக்குள்ளே வரலையே, ஸோ 10th ரிசல்ட்டுக்கான மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, அவங்க டேட் ஏதாவது தள்ளி போகுமா, அதை பற்றி அதிகமாகவே இந்த ஒரு வீடியோவில் அதிகமாகவே பேச போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு சேனலாக வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் கீப் சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அது ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அதிகமாக பொய் சொல்கிறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? ஓகேவா? இது வந்து நான் என்னோட இதில் சொல்லலை, ஒரு ஆய்வு நடந்திருக்கு, அதில் வந்து கேர்ள்ஸா இல்லை பாய்ஸா அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருந்தால் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், என்னன்னா உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்டூடெண்டாக சொல்லுங்கள். எல்லாருமே பெற்றோர்கிட்டலாம் கேட்டுருக்காங்க, மத்திய அரசு வந்து பெற்றோர்கிட்ட கேட்டுருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் கேட்குறேன், எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு பல பேர் ஜனவரி சொன்னீங்க, செப்டம்பர் சொன்னீங்க, அக்டோபரும் ஒருத்தர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கூல் ரீஓப்பனே வேணான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு ஸ்கூல் போய் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை போர் அடிக்கிறாங்க, வீட்டிலே தான் நல்லாயிருக்கும் பல பேர் சொன்னாங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலாஜி பாலா அவர்கள் வந்து மார்ச் 22 அப்படின்னு ஃபன்னாக சொன்னாங்க, செம அது ஒரு நல்ல கமெண்டாக போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கேட்ட இந்த கொஸ்டின் முடிஞ்சாக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த ஒரு மந்த்துக்குள்ளேயே, விச் மீன்ஸ் இந்த லாஸ்ட் வீக்லேயே டெஃபினட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் வந்து இப்போ வர ஃப்ரைடேவோட முடியுது. ஓகேவா? இப்போ வர ஃப்ரைடேவோட இந்த ஒரு மந்த்ன்றது ஃபினிஷ் ஆக போகுது. பட் இன்னுமே, ஓகேவா, இன்னுமே எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸும் இப்போதைக்கு வரலன்னு சப்போஸ் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கும் போது வந்தால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிடுறேன். அப்போ லெவல்த் ரிசல்ட் எப்போ தான் வரும்? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா August 1st வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா 12th ரிசல்ட்டு தான் யாருக்குமே சொல்லாமல் அப்படியே இப்படி சட்டுன்னு வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ வந்து யார் அன்னைக்கு கேட்டால் ஒரு 9 மணிக்கு வந்துச்சுன்னா ஒரு 7 மணிக்கு தான் பசங்க எல்லாருக்குமே நாங்களே வீடியோ போட ஆரம்பிச்சு யூடியூப் சேனல்லாம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறோம் என்ன நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்களே சொல்லுவோம் 11th பசங்களுக்கும் சரி 10th பசங்களுக்கும் சரி, முன்னாடி இந்த ஒரு டேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்குமே இன்னும் வரலன்றதுனால டெஃபினட்டாக August month மேக்ஸிமம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ 12th பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக விட்டதுனால என்னடா அப்படி பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பசங்க யாருக்குமே தெரியல, ஒரு நார்மலாக ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் பல சேனல்ஸ் இருந்து, ஒரு சில பிக் சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் அஃபிஷியலான டிக்ளேர் பண்ண நியூஸ்ல வந்துச்சு, எல்லாத்துமே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கரெக்டாக அந்த ரிசல்ட் அப்போதான் கரெக்டாக எல்லா டீச்சர்ஸாருக்கும் கரெக்டாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நெட்ல சர்ச் பண்ணாங்க யார் பாஸ் யார் ஃபெயிலு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா லெவல்த்துக்கு வந்து ரிசல்ட் எங்கள் சேனல் சார்பாக சொல்றதுன்னா ஆகஸ்ட் மேக்ஸிமம் தொடும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா 10th பசங்களுக்கு August 3rd வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு தெரியுது அவ்வளோ ஈஸியான வேலைகள் இல்லை, நெட்டில் வரத்து ஒரு போர்டு எக்ஸாம் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும், ஓகேவா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கூட அந்த ஆகஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்குமே எண்டு அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பப்ஜி கேம் வந்து வேறு இப்போ பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. 275 ஆப் வந்து இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதிக லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆவாங்க, பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு அப்படின்னு. இந்தியாவில் பப்ஜி யூஸ் பண்ணுறாங்க 17 கோடி. ஓகேவா? 17 கோடி பேர். அதில் ரொம்பவே எப்படின்னா ரொம்ப ஆர்வமாக பப்ஜிலாம் செத்துற அளவுக்கு மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சவருக்கு 1 கோடி பேராக இருப்பாங்க. அவங்கள நினைப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வென் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு லைவ் பண்ணலாமா நீங்களே சொல்லுங்கள், ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டு வாட்ச். தேங்க்யூ.